சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்களுக்கு வணக்கம். நம் தரமான பூஜை மற்றும் மூலிகை பொருட்களை வெளிநாட்டில் உள்ளவர்களும் வாங்கலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் பிறந்த நாள், திருமண நாள் காணும் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் குபேர பூஜை, குபேர பானை, குபேர விளக்கு இப்படி நிறைய நாம் பார்த்துருக்கோம். குபேர விக்கிரகம் அப்படின்றத நாம் பார்க்கல. இப்போது குபேர விக்கிரகத்தை பற்றி நம்ம பார்த்துருவோம். அதாவது போன வாரத்தில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க, ஆமாம் இந்த குபேரர் விக்கிரகம் நம்ம வீட்டில் வைக்கலாமா அப்படின்னு எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபோட்டோ அமைச்சிருந்தாங்க. அந்த வாட்ஸ்அப் ஃபோட்டோவை நான் கிளிக் பண்ணி பார்த்த உடனே, இது குபேரர் இல்லைம்மா, இவர் வந்து லாஃபிங் புத்தா அப்படின்னு சொன்னோடனே அவங்களுக்கு விக்கிரகத்தை வந்து தப்பாக வாங்கிட்டோம் அப்படின்றத காட்டிலும் இவரை நாம் குபேரர்னு நினச்சி வாங்கிட்டோமே அப்படின்னு அவங்க சிரிக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா நிஜமாகவே இவர் குபேரர் இல்லையா, இவர் லாஃபிங் புத்தாவா அப்படின்னு கேட்டு அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதாவது நம்ம தெரியாமல் இதை வாங்கிட்டோமே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் கூட இந்த குபேரர் விக்கிரகம் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதில் அந்த விக்கிரகத்தில் என்னென்ன அம்சங்கள் இருக்கும் அப்படின்றத பார்த்து நாம் வாங்கணும். இப்போது முருகர் அப்படின்னும்போது கையில் வேல் வச்சுருப்பார், மயில் வாகனமாக இருக்கும் அப்படின்னு நாம் சொல்கிறோம் இல்லையா. அது மாதிரி குபேரர் அப்படின்னா அவருடைய வாகனம் வெண் தாமரை, வெள்ளை நிற தாமரை. குபேரரினுடைய மடியில் கீரியை வச்சிருப்பார். அது இல்லாமல் குபேர விக்கிரகம் அப்படின்றது நிறைய நகைகளும் நிறைய நாணயங்களும் அவரை சுற்றி இருக்கும். அவர் உடல் முழுக்கவே இந்த தங்கத்தாலான ஆபரணங்கள், நாணயங்கள் இதெல்லாம் இருக்கும். அவரை பார்க்கும்பொழுது இவர் குபேரர் அப்படின்றது நமக்கு தெரிய வரும். இதுவே நாம் இந்த லாஃபிங் புத்தா, சிரிக்கக்கூடிய புத்தர் விக்கிரகம், அதை நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இரண்டு கைகளை தூக்கி பிடிச்ச மாதிரி, அதாவது இரண்டு கைகளை தூக்கிட்டு இருக்க மாதிரி சிரிக்கிற மாதிரி இருக்கும். இவர் தான் வந்து லாஃபிங் புத்தா, சரிங்களா. இந்த லாஃபிங் புத்தாவை நாம் எங்கே வைக்கணும் அப்படின்னா நம்ம ஹாலில் வைக்கணும். யார் வந்து உட்கார்ந்து பேசினாலும் இந்த லாஃபிங் புத்தா வரக்கூடிய நபர்களையும் நம்மளையும் பார்க்குற மாதிரி அந்த லாஃபிங் புத்தாவை வைக்கணும். அவருக்கு திசைகள் அப்படிலாம் ஒன்றும் பெருசாக பார்க்க வேண்டாம். எப்போதுமே நாம் அவரை பார்க்கும்போது அவருடைய அந்த கள்ளம் கபடம் இல்லாத சிரிப்பு அப்படின்றது நமக்கு மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை தரணும். வரவங்களுக்கும் எவ்வளவு மனசு சங்கடத்தில் வந்தாலும் அந்த லாஃபிங் புத்தாவை பார்க்கும்போது அவங்களுக்கும் ஒரு மனசு உற்சாகம் அப்படின்றது வரணும். அந்த மாதிரி நம்ம லாஃபிங் புத்தா அப்படின்றத நம்ம வைக்கணும். இதுவே குபேரர் அப்படின்னும்போது நம்ம வீட்டு பூஜை அறையில் அந்த குபேரர் சிலை அப்படின்றத வைக்கணும். இந்த குபேரர் சிலை வைக்க வேண்டிய திசைன்னு பார்த்திங்கன்னா அவருடைய கண்கள் வடக்கு திசையை பார்க்குற மாதிரி நாம் அந்த குபேரர் விக்கிரகத்தை வைக்கணும், சரிங்களா. குபேரர் விக்கிரகம் நாமளே காசு கொடுத்து வாங்கிக்கலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் வரும். அப்படி வாங்கிறது இல்லை தான், ஏன்னா நாமளே வந்து ஒரு பொருளை வந்து காசு கொடுத்து வாங்கி நாமளே அது வழிபாடு பண்ணுறது அப்படின்றது அந்தளவுக்கு உகந்தது இல்லை தான். ஆனால் அடுத்தவங்க வாங்கி கொடுத்து அதை நாம் வச்சு வழிபாடு பண்ணுறது அப்படின்றது ரொம்ப சிறப்பு. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாருமே நல்ல ஒரு மனசு சந்தோஷத்தோடு இந்தாம்மா இதை வச்சுக்கோ நீ நல்லா இரு அப்படின்னு தரக்கூடிய மனசு இருக்குதா அப்படின்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமாக தானே இருக்குது. அதனால் உங்களுக்கு யாராவது ஒருத்தர் இந்த குபேரர் விக்கிரகத்தை வாங்கி தராங்க அப்படின்னா தாராளமாக வாங்கிக்கலாம். அதே மாதிரி வாங்கி தரவங்க கூட நீங்கள் ஒருத்தருக்கு குபேரர் விக்கிரகம் வாங்கி தரீங்க அப்படின்னா உரிய நபரை கடைக்கு கூட்டிகிட்டு போங்க, கடையில் அவங்களுக்கான இந்த குபேரர் விக்கிரகத்தை வாங்கி கொடுங்க, அப்படியே நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு குபேரரை நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சுருந்துட்டு ஒரு வாரம் பத்து நாள் வச்சுருந்துட்டு அதற்கு பிறகு உரியவங்கக்கிட்ட கொடுக்கும்பொழுது அதனுடைய எஃபெக்ட் அப்படின்றது நமக்கும் கொஞ்சம் தெரியும். நம்ம வீட்டில் தேவையில்லாத செலவுகள், நம்ம வீட்டில் மருத்துவ செலவுகள், இந்த பணம் வச்சு காணாமல் போகிறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் நாம் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை அப்படின்றது உருவாகலாம். அதனால் பொதுவாகவே கடவுள் விக்கிரகங்களை நாம் வீட்டில் வச்சுருந்துட்டு அடுத்தவங்களுக்கு தரக்கூடாது. அது நம்மளுடைய சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி, உறவுகளாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, கடவுள் விக்கிரகங்கள், விளக்கு இதெல்லாம் நாம் வீட்டில் வச்சுருந்துட்டு அதற்கு பிறகு அவங்களுக்கு வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்குறது அப்படின்றது அந்தளவுக்கு உகந்தது இல்லை. நீங்கள் அவங்களுக்கு அன்பளிப்பாக தரணும்னு நினைக்கிறீங்களா, விளக்காகட்டும், இந்த குபேரர் விக்கிரகமாகட்டும், இல்லை வேறு ஏதாவது சுவாமி விக்கிரகங்களாகட்டும், நீங்கள் உங்கள் மகளுக்கோ உங்களுடைய உறவுகளுக்கோ நண்பர்களுக்கோ நீங்கள் கிஃப்டாக தரணும், அன்பளிப்பாக தரணும்னு நினச்சிங்கன்னா உரியவங்களை கடைக்கு வர சொல்லுங்கள். நீங்களும் கடைக்கு போங்க, கடையில் வாங்குங்க, அங்கேயே கிஃப்ட் பேக் பண்ணுங்கள். இல்லை அங்கேயே அவங்கக்கிட்ட அந்த
விக்கிரகத்தை வாங்கி கொடுத்துருங்க. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வேணும்னா ஒரு விக்கிரகம் நீங்களும் உங்களுக்கு வாங்கிக்கலாம், இல்லையா அவங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்களா அதே மகிழ்ச்சியோடு நீங்கள் வீட்டுக்கு வரலாம். இப்படி தான் வந்து நாம் இந்த விக்கிரகங்களை இப்படிலாம் கொடுக்குறோம். அதே முறையில் தான் நம்ம இந்த குபேரர் விக்கிரகத்தையும் தரணும், சரிங்களா. அதே மாதிரி குபேர பூஜைக்கான நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குபேர காலம்னு சொல்லக்கூடிய மாலை 5:30 to 6 வரைக்கும் குபேரருக்கான ஒரு காலம். இந்த நேரத்தில் குபேர விளக்கு அப்படின்றத வாசலில் ஏற்றிட்டு குபேரருக்கு உரிய ஸ்லோகங்கள், குபேரருக்குரிய மந்திரங்கள், இல்லையா குபேரரை மனசால் நினச்சி வீட்டில் வீண் விரயங்கள் ஏற்படக்கூடாது, வீண் செலவுகள் வரக்கூடாது, எங்களுடைய சொத்துக்கள் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றத நினச்சி நீங்கள் குபேர விளக்கு அப்படின்றத வாசலில் ஏற்றணும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், குபேரர் சொத்துக்களின் காவல்காரர், அதனால் அவரை வாசலில் குபேர விளக்க வாசலில் ஏற்றுறோம். இந்த குபேர விளக்கு, குபேரருக்கு உகந்த பச்சை நிற குங்குமம், இது அனைத்துமே நம்மளுடைய சிந்தனை.com ஆன்லைன் ஷாப்பில் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், இவ்வளவு விஷயங்கள் இந்த குபேர விக்கிரகத்தில் இருக்கா, இவ்வளவு விஷயங்களை கவனித்து நாங்கள் வாங்கும்பொழுது எங்களுக்கு அது இதுதானா அப்படின்ற ஒரு சந்தேகம் எப்போதுமே இருந்துக்கிட்டு தாமா இருக்கும். நீங்கள் பச்சை குங்குமம் தரீங்க, குபேர கயிறு பச்சை நிற கயிறு தரீங்க, குபேர விளக்கு தரீங்க, இதெல்லாம் நீங்கள் தரும்பொழுது நீங்களே குபேர விக்கிரகமும் தரலாமே அப்படின்ற மாதிரி தோணும், கண்டிப்பாக தரேங்க. ஏன்னா குபேர விக்கிரகம் அப்படின்றது நம்ம வீட்டில் செல்வ வளத்தை தரணும், செல்வ வறட்சியை தரக்கூடாது இல்லையா. அதனால் சரியான குபேர விக்கிரகம் இது தான், இது இருந்துச்சுன்னா வீட்டில் அத்தனை சிறப்புகள் அப்படின்ற மாதிரி குபேர விக்கிரகத்தை நானே இன்னும் சில நாட்களில் நம்மளுடைய ஆன்லைன் ஷாப்பில் பதிவேற்றம் பண்ணுறேன். அது வரைக்கும் தயவு செஞ்சு இது தான் விக்கிரகம் இது தான் குபேரர் அப்படின்னு தவறுதலாக நீங்கள் எந்த விக்கிரகத்தையும் வாங்காதீங்க, சரிங்களா. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த விக்கிரகத்தை வச்சா நல்ல சிறப்பான வாழ்க்கை கிடைக்கும், நல்ல வளமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும். அதனால் நானே உங்களுக்கு இந்த குபேர விக்கிரகத்தை நம்மளுடைய ஆன்லைன் ஷாப்பில் தரேன், சரிங்களா. அதுவும் அளவுகள் கூட இருக்குது, இவ்வளவு அளவு தான் வைக்கணும் அப்படின்ற அளவுகள் கூட இருக்குது. நான் அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி இது சிறப்பானது அப்படின்றத நான் தரேன். அது வரைக்கும் நீங்கள் இந்த குபேர விக்கிரகம் அப்படின்றத வெளியில் வாங்காதீங்க. வியாபாரம் பண்ணுறவங்க சொல்லுவாங்க இது தாம்மா குபேரர், நிறைய பேருக்கு இது தாம்மா கொடுத்துக்கிட்டு இருக்கோம், இது தாம்மா குபேரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வாங்காதீங்க, வேண்டாம், நான் தரேன் உங்களுக்கு குபேர விக்கிரகத்தை, சரிங்களா. சரிங்க, இன்றைக்கி குபேர விக்கிரகத்தை பற்றி சொல்லியிருக்கேன். குபேர விளக்கு, பச்சை குங்குமம், குபேரருக்கு உகந்த பச்சை குங்குமம், குபேர கயிறு, இது அத்தனையும் நம்மளுடைய சிந்திங்கனை.com ஆன்லைன் ஷாப்பில் இருக்குது. கூடிய சீக்கிரம் குபேர விக்கிரகத்தையும் தரேன், குபேரரையும் வாங்கி உங்கள் வீட்டில் பிரதிஷ்டை பண்ணிக்கோங்க. அதற்கு பிறகு பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை நல்ல பச்சை பசையில் செழிப்பாக இருக்கும், சரிங்களா. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தவறாமல் உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். இதே போல் வேறொரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.